குடும்பத்தில் மூன்று பேரும் வந்து ஒரே ராசியாக இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், ஏன் வந்து ஒரே ராசியாக இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே ஒரே ராசியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க, அதனால் பொருத்தமெல்லாம் பார்க்குறாங்க, ராசி பொருத்தமெல்லாம் பார்க்குறது அதனால தான். ஆனால் வந்து பெற்றோரோட கையை மீறி இந்த காதல் திருமணமெல்லாம் நடக்கும்போது ஒரே ராசி பொருத்தம் அமைஞ்சு திருமணம் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தையும் கூட அதே ராசியில் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரே குடும்பத்தில் மூணு பேர் வந்து ஒரே ராசியாக அமைஞ்சிடறாங்க. இது காரணமாக ஏழரை சனி அஷ்டம சனி மோசமான திசை. இது நடக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே திசையே ஒரே பிரச்சனைகளே ஏற்படுங்க. அதனால் திடீர் விபத்துக்கள் இழப்புகள் எல்லாமே இது ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ஒரே குடும்பத்தில் மூணு பேரும் ஒரே ராசியாக அமையும் பட்சத்தில் ஒவ்வொரு வருஷமும் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றது வழிபட்டு வர்றது சிறந்த ஒரு பரிகாரமாக கருதப்படுங்கிறதுங்க. அதாவது ஒரே ராசியில் ஒருவருக்கு மேல் ஒரு குடும்பத்தில் இருந்தால் சம்ஹார ஸ்தலங்களுக்கு, அதாவது கடலோரமாக உள்ள தலங்களுக்கு வந்து சென்று வழிபாடு நடத்தலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவுறுத்துதல்ங்க. அதனால் ஒரே ராசிக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி நடந்துச்சுன்னா குடும்பத்தில் இருந்து ஒருவர் தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறது நல்லது. மகன் மகளை உறவினர்கள் வீட்டில் இல்லைன்னா நல்ல விடுதியில் சேர்க்கலாம். கணவன் மனைவி பணியிட மாற்றம் செய்து கொள்ளலாங்க. இதனால் விவாதம் மூலம் வரும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கும்போது எல்லாரும் ஒரே வண்டியில் பயணம் செய்வதை தவிர்க்கிறது மிகவுமே நல்லதுங்க.